புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் ஸ்ரீ தேவியே உனக்கு நமஸ்காரம் ஸ்ரீ தேவியே உனக்கு நமஸ்காரம் வெள்ளிக்கிழமையான இன்று ஸ்ரீதேவியின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-45-96-95. வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. அடியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம். சார், இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லார் கையிலுமே இந்த பணம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா தான் பொருளுதனே ஒத்துக்கணும் சார். அதே மாதிரி டெக்னாலஜியும் நிறையவே டெவலப் ஆயிருக்கு. அது கூடவே சேர்ந்து நோய் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதிக அளவில் பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிமிஷத்துக்கு நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்கா விதவிதமான நோய்கள் வந்து நம்மை வந்து தாக்குது சார். இந்த நோயை வாஸ்துவை கொண்டு முறியடிக்க இயலுமா? இதற்கு உரித்தான வாஸ்து பகுதிகள் என்னென்ன சார் சொல்லுங்க. நிச்சயமாமா, உங்களுக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக சென்ற வாரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் அடியனுடைய வாஸ்து வகுப்பிற்கு அனைவருமே சிறப்பாக வருகை தந்து சிறப்பாக வாஸ்து வகுப்பு முடிந்தது. இறை பேராற்றலால் நல்ல பலனையே அனைவரும் அனுபவித்து சென்றிருக்கிறார்கள் என்ற பதிலை சொன்னமைக்கு மிக்க நன்றிகள். அதே போல நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, மதுரை இது சார்ந்த மக்கள் எங்களுக்கும் வாஸ்து வகுப்பு போடுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுறுத்தலுக்கேற்ப வருகின்ற மார்ச் 7 அதாவது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வாஸ்து ஒரு நாள் வாஸ்து வகுப்பு. ஏன் அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி, மதுரை இந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மக்கள் இந்த வகுப்பை பயன்படுத்தி கொள்ளணும். ஏன்னா இந்த வருடத்தினுடைய இறுதி வகுப்பு அங்கோட முடிஞ்சிடுது. ஏன்னா இங்கே நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அங்கே நான் போடுறேன். இதற்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே இருக்கக்கூடிய வாஸ்து நம்பர் தான். அதில் வந்து 8667669631 இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த கோயம்புத்தூரில் போடக்கூடிய வகுப்புகளில் குறிப்பாக விவசாயம், ஏன்னா அங்கே வந்து தொழிலதிபர்கள் அதிகம் உள்ள இடம், அதனால தொழில் சார்ந்த பண ஈர்ப்பு விதிகள், பரிகார வகுப்புகள், அது போல் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம், நிலம் சம்பந்தப்பட்ட வாஸ்து குறிப்புகள் எல்லாம் அந்த வகுப்பில் வழங்கப்படுகிறது. அதனால உங்களுடைய வாழ்வில் நிறைந்த வெளிச்சம் பெற வளர்ந்த வாஸ்துவை கையில் எடுங்கள், வாழ்வு முன்னேறும் என்பது அடிப்படையான உண்மை. அற்புதம் சார். அந்த அழகான வாஸ்துவை, வளர்ந்த வாஸ்துவை நாங்கள் கையில் எடுத்து எங்களுக்கு வரக்கூடிய நோய்களை முறியடிக்க இயலுமா? நிச்சயமாமா. அதாவது நம்ம எப்பொழுதுமே அடிக்கடி பேசியிருக்கிறோம், புதுயுகம் நிகழ்ச்சியில் எது ஞாபகம் வருதோ இல்லையோ நம்ம நிகழ்ச்சி என்றாலே மக்களுக்கு ஞாபகம் வருவது ராகுவும் கேதுவும் தான். ஏன் இந்த ராகுவும் கேதுவுக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நான் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன் அப்படின்னா, இந்த சனி பகவான், ராகு, கேது இந்த மூவருமே நாம் செய்த வினை பயனை கரெக்டாக ஒரு தபால்காரர் போல நம்மளிடத்தில் கோச்சாரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பவர்கள். இப்போ நிறைய பேர் வந்து கோச்சாரம் என்பது ஊறுகாய் என்ற ஒரு கான்செப்ட் நிறைய வந்திருக்கு. ஆனால் கோச்சாரம் என்பது ஊறுகாய் அல்ல. கோச்சாரம் என்பது இந்த 12 ராசி கட்டத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுள் பலம் 120 வருடம். அதில் வந்து 10 வருடத்தில் அவனுடைய வயதும் இங்கே என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 120 வருடத்தில் இந்த கோச்சார கிரகங்கள் தான் நாம் செய்த வினை பயனை நம்மிடத்தில் சரியாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வல்லமையை பெறுகிறது. அதில் குறிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோம், 7.5 தருகிறார், சனி பகவான் தருகிறார், அவர் தரவில்லை. அதாவது நாம் செய்த வினையினுடைய டெபாசிட் அங்கே இருக்கு, புரியுதுங்களா? அந்த டெபாசிட் பலன் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கோச்சாரத்தின் வாயிலாக சரியான காலகட்டத்தில் அந்த பலன் அவரை வந்து சேருவதற்கு இந்த கிரகங்கள் வந்து அறிவுறுத்தப்படுகிறது. இதுதான் ஜோதிடத்தினுடைய அடிப்படை தன்மை. அது நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா என்பதை பொறுத்து நம்மளுடைய வாழ்வியலை, அதில் ஏதாவது ஒரு தர்மங்களை செய்து நம்ம அதிலிருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பார்க்கிறோம்னா ஜோதிடத்தை பார்க்கிறோம்.
அப்போ எல்லா நிலைகளிலுமே இங்கே இறைவன் வந்து மிகப்பெரிய அருப்பங்கு ஆற்றான். எந்த வகையில் ஆற்றான்? நம்மளுடைய கர்மாவை குறைப்பதற்கு இறைவனை தவிர இங்கு வேறு யாரும் இல்லை. ஆனால் நவகிரகங்கள் கொடுப்பதை குறைத்துக் கொள்வார்களா என்றால் கிடையாது. அவர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு பங்கு கூட அவர்கள் வந்து வெளியே வருவது கிடையாது. ஆனால் இயற்கை ரூபமாக எல்லாவற்றிலுமே இறைவன் இருக்கிறான் இல்லையா? அந்த எல்லாவற்றிலுமே இறைவன் நமக்கு நிச்சயமாக நமக்கு கை கொடுத்து அதுல வந்து நல்ல பலனையே நிச்சயமா கொடுப்பார். அதுல நீங்க கேட்டீங்க நோய்களுடைய தாக்குதல்கள். அப்ப நோய்களுடைய அதிக தாக்குதல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு மறைமுக நோகி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவினுடைய காரகங்கள் அதிகமாக ஏற்படுகிறது. திடீர் மரணங்கள் அதிகமாக ஏற்படுகிறது. ஆயுள் குறைவு அதிகமாக ஏற்படுகிறது. அன்னைக்கு 120 வயது வரை இறந்த மனிதன் இன்னைக்கு 60 வயது வரை வாழ்ந்தாலே பெரிய நிலை அப்படின்னு அடைகிறார். இதற்கு காரணம் என்னன்னா இந்த ராகுவின் கேதுவினுடைய காரகத்துவத்தை நாம வந்து அதிகமாக செயல்படுத்துவதன் மூலம் அவர்கள் தன்னுடைய பலனை கொடுக்கிறாங்க. எப்படி அதிகமாக நம்ம செயல்படுத்துறோம் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து ஒரு வீடு கட்டும் பொழுது நிச்சயமா வீட்டுக்குள்ள கழிவறை அப்படின்ற ஒரு விஷயத்தையே புகுத்த மாட்டாங்க. அது வந்து நமக்கு அது நல்லது இல்லை அப்படின்றது அவளுக்கு நன்னாவே தெரியும். ஸோ ஆனா இன்னைக்கு நமக்கு அது வந்து சாத்தியமாகுது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு குப்பையோ ஒரு சாக்கடையோ வீட்டில் இருந்தாலே அதற்கு பெயர் வந்து தர்த்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதோடு சேர்ந்து நாம் பயணிக்க வேண்டிய சூழலிலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே போல அன்னைக்கு வந்து நிசப்தமான ஒரு இடம் இரையாற்றல் பெருகும் இடம்னு சொல்றாங்க. இன்னைக்கு அந்த நிசப்தத்தை தேடுறதுக்கு நம்ம ஒரு இடத்தெல்லாம் தேடிட்டு இருக்கோம். அது போல வாழ்வியல்ல நம்ம மாற மாற நம்மளுடைய கிரக காரக பலன்களும் இங்கு மாறிக்கொண்டிருப்பது அடிப்படையான உண்மை. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் நம்ம கவனித்து செய்ய வேண்டியதை வாஸ்துவாக இருக்கணும். ஏன்னா இயற்கை இங்கு தவறாகும் பொழுது நாமளும் தவறாக இயற்கைக்கு மாறாக அனுபவித்துக் கொண்டால் அந்த இடத்துல ராகுவும் கேதுவினுடைய வீரியமும் அங்கு அதிகமாகிறது. இதுல ரெண்டே கான்செப்ட் தாமா? ஆனா அடிக்கடி சொல்வேன், ஒரு ஆண்மகனை குறிப்பது குரு, பெண்மகளை குறிப்பது சுக்கிரன். இந்த இரண்டு கிரகங்களுமே ஆளுமை செய்யக்கூடிய திசை வடகிழக்கு தென்கிழக்கு. இந்த இரண்டு திசைகளோடு எக்காரணத்தை முன்னிட்டும் கேதுவினுடைய குறுக்கீடு வரக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப கேதுவினுடைய காரகம் என்பது மாடிப்படி கழிவறை, நன்றாக புரிந்து கொள்ளணும், கழிவறை கழிவுநீர் தொட்டி. இது வடகிழக்கு அல்லது தென்கிழக்கில் அமையும் பட்சத்தில் அந்த வீடு நிச்சயமாக என்ன பண்ணுகிறதுனா நோயால பாதிக்கப்படுது. அப்ப கேது தரும் நோய்கள் தான் இங்கு என்னென்ன? மெயின் விஷயம் என்னன்னா ஒரு உறுப்பை இயங்க விடாம செய்யறது கேது. இன்னைக்கு நிறைய பேருக்கு நீங்களே பார்த்திருப்பீங்க, 30 வயதில் மாரடைப்பு, 20 வயதில் மாரடைப்பு, இதெல்லாம் நம்ம பார்க்கிற விஷயம் இல்லையா? அப்போ இந்த வடகிழக்கு தொடர்பு படுத்தப்பட்ட இந்த மாதிரியான இடங்கள்ல, அதுல வடகிழக்கு தென்கிழக்குல கழிவுநீர் தொட்டியோ அப்படின்னு வரும்பொழுது பெண்ணுக்கு அது என்னவா மாறுதுன்னா கர்ப்பப்பையா மாறுது. ஏன்னா சுக்கிரன் வந்து ஒரு பெண்ணுடைய உடல்ல கர்ப்பப்பையில தான் இருக்கார். அப்ப அங்க என்ன பண்ணப்படுது அப்படின்னா, அந்த இடத்துல தென்கிழக்குல வந்து செப்டி டேங்க் கழிவுநீர் தொட்டி வரும்பொழுது அங்க அவ வயிறு சார்ந்து பாதிக்கப்படுகிறாள். எவ்வளவு மருத்துவம் செய்தும் தீர்வு கிடைக்காத நிலையை பெறுகிறாள். வடகிழக்குல படி கழிவுநீர் தொட்டி இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல இங்க என்ன ஆகுதுன்னா ஆணுடைய சுயமுயற்சி பாதிக்கப்படுகிறது. அதாவது ஜோதிடத்திலேயே ஒரு அடிப்படையான விஷயம் சொல்லப்பட்டிருக்குமா, எல்லா கிரகங்களும் வலுவாக இருந்தாலும் சுய முன்னேற்ற கிரகம், அதாவது ஜீவன் இருக்கு இல்லையா, பெண்ணுக்கு ஜீவன் சுக்கிரன், ஆணுக்கு ஜீவன் குரு. ஸோ இந்த ஜீவனோடு கேது தொடர்பு பெறும் பொழுது அது நல்ல பலனை அனுபவிக்க முடியாது என்ற ஒரு நிலை இருக்கு. நம்ம மேற்படி பேசலாம். நிச்சயமா சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. சரி, ஆனா அவர் சொன்னாரு உனக்கு தான் அந்த பின்னாடி வித்தா உனக்கு தான் சொல்லி எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிருக்காரு. சரி, சப்போஸ் அவர் வந்து வேற ஒருத்தருக்கு வித்துட்டாரு. சரி, சூழ்நிலை சந்தர்ப்பத்தால. சரி, ஆனா வந்து இப்ப நாங்க மாடி எடுக்கிறோம், வாங்குறவரு பிரச்சனை பண்றாரு. சரிங்கம்மா, எங்களுக்கு அந்த இடம் வருமா? சரிங்கம்மா, இதுல என்ன மாற்று? ஏன்னா எங்க மாமனாரு வாங்கின இடம் இது. சரி, ஒரு பங்கு கிடைச்சிருச்சு, ஏன் ஒரு பங்கு கிடைக்கல? சரிங்கம்மா, அவருடைய ராசி பலன் சொல்லணுமா சார்? இல்ல பரவாயில்லம்மா,
அதாவது நீங்கள் சொல்லும் பொழுதே அடிப்படையில் என்ன தெரிகிறது அப்படின்னா, உங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் தடுக்கிறது. அதாவது அந்த இடத்துல நல்ல பலன்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுது. அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேதுவுடைய காரகமான சந்து போன்ற அமைப்புள்ள மனையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க அப்படின்றதையும் பிரபஞ்சம் வாயிலாக காட்டுகிறது. இது இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, மதுரையில் இருக்கக்கூடிய மடப்புறம் காளியம்மனை திங்கட்கிழமையில் போயிட்டு வழிபடுங்க. இந்த மனை உங்களுக்கு சாதகமானதற்கு பிறகு நிச்சயமா அந்த மனையை உங்களுக்கு வேறு வழியில் ஏதாவது விரயம் பண்ணிட்டு வேறு ஒரு மனையில நீங்க முதலீடு அமைத்துக் கொள்வது நல்லது. பூர்வீகத்தை முடிந்தவரை தவிர்த்துக் கொள்வது நன்றம்மா. அழைப்பிற்கு நன்றி சார். அந்த காலத்துல வாழ்ந்த இன்றும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய மகான்கள் ஆதிசங்கரர், ரமண மகரிஷி, இவங்களுக்கும் கூட நோயின் தாக்கம் இருந்தது சார். ஆனா இந்த காலத்துல வாழ்கின்ற ஒரு சில நாடுகள்ல இருக்கக்கூடிய மனிதர்களும் 100 வயதுக்கு மேல வாழ்ந்திருக்காங்க, வாழறாங்க இன்னமும்னு நம்ம நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த மாற்றத்திற்கு காரணம் உங்களுடைய வாஸ்துவா அல்லது வாழ்வியல் முறையா? நிச்சயமா. அதாவது நம்மளுடைய அடிப்படை கலாச்சாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம், இந்த சுத்தம் தான் வந்து ராகுக்கேதுவை நம்மிடத்தில் அண்ட விடாது. அப்போது இன்னைக்கு நம்மளுடைய நாடுகளை காட்டுகளிலும் மேலை நாடுகளில் எவ்வளவு சுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது அடிப்படையான உண்மை. இப்போ ஒவ்வொரு நாடுகள், ஒவ்வொரு மதம், எல்லாத்துக்குமே கிரக காரகங்கள் நிச்சயமாக இருக்கிறது சரிங்களா. இதில் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன் இந்த இடத்துல வந்து வாஸ்துவை நான் அடிக்கடி அழித்து பேசுகிறேன், ஏன் அதை ஜோதிடத்தோடு தொடர்பு படுத்தி பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம இந்திய நாடு இயற்கையிலேயே வாஸ்து வளமை குறைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்ப மேலை நாடுகள் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே வாஸ்து வல்லமை அதிகம் பெற்றிருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது. அதாவதுமா கர்மாலேயே பார்த்தீங்க அப்படின்னா பிராப்த கர்மம், சஞ்சீத்த கர்மம், கிரியமன கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த கிரியமன கர்மா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது தன்னம்பிக்கையாலும் சுயமுயற்சியாலும் இறைவனை நாம் அடையும் பொழுது அந்த கிரியமன கர்மா நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதாவது சஞ்சீத்த கர்மா பிராப்த கர்மா மாறாக நாம் செயல்பட்டாலே நம்மளுடைய எண்ணம் தவறாக செயல்படும். எண்ணம் தவறானாலே இந்த இடத்துல கிரியமன கர்மா செயல்படாது. பரிகாரம் என்பது கிரியமன கர்மா. அப்படின்னா என்னன்னா குரு அப்படின்ற காரகம். அப்ப குரு என்ற காரகம் யாரு? வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே நமக்கு சுபபலம் தரவர். அதனால நமக்கு வந்து இந்த இடத்துல இயற்கைக்கு மாறாக இருந்தால் எதுவும் நம் கையில் இல்லை. சார், கேட்வே ஆஃப் ஆல் டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த டயபெட்டிஸ், இதனை வாஸ்துவின் துணை கொண்டு முறியடிக்க முடியுமா? நிச்சயமாமா. அதாவது டயபெட்டிக்ஸ் அப்படின்றதே சுக்கரன் சந்திரனுடைய சீர்கை. சந்திரன் அப்படின்னா நீர்க்காரகம். நீர்க்காரகத்தை நாம தென்கிழக்கில் கொண்டு வருகிறோம் அப்படின்னாலே அந்த இடத்துல நிச்சயமா நீரழிவு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுகிறது. நான் மீண்டும் சொல்ற, பெண்ணுக்கு ஜீவக்காரகன் சுக்கரன், ஆணுக்கு ஜீவக்காரகன் குரு. இந்த விஷயத்துல கழிவறை, படி, நீர் ஆதிக்கம், வீதி தாக்கம், இத நான்கு விஷயத்தையும் ஒரு வீட்டு மனையில நம்ம சரியாக நிர்ணயித்து அமைத்து விட்டோம் ஆயின், இது எல்லாமே நமக்கு நல்ல பலனை கொடுத்துவிடும். நாம சரிங்க சார், இப்போ ஒரு மனிதனுக்கு 30 வயசுல டயபெட்டிஸ் வருதுன்னா 30 வருட காலம் அவங்க அதே வீட்டுலதான் இருந்திருப்பாங்க, அந்த அம்மா அதே மாதிரிதான் தண்ணியை செலவு பண்ணிருப்பாங்க, அதே சமையல் தான் சார். அப்ப வரைக்கும் வராத டயபெட்டிஸ் 30 வயசுக்கு மேல மட்டும் எப்படி சார் வரும்? இதுக்கு எப்படி வாஸ்து காரணமா இருக்கும்? அதாவதுமா ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்ப நோய் அப்படின்னு நம்மள வந்து தொட்டிருக்குன்னா இன்னைக்கு இந்த டயபெட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தீர்வு கண்டவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இது நிரந்தர தீர்வை கொடுக்குமானா? நான் நம்புறேன் இயற்கை நிரந்தர தீர்வை நிச்சயமாக வழங்கும். நீங்க சொன்ன எல்லா மகான்களும் அந்த இறைவனை தேடி இயற்கையை நம்பி அத்துணை பேரும் வெளிவந்ததற்கு 1000 எடுத்துக்காட்டுகள் நம்ம நிறையவே சொல்லலாம். அதுல அடிப்படையா சொல்றேன், நமக்கு எந்த இடத்தில் இருந்தாலும் இயற்கையை மாறும் பொழுது கிரகங்கள் மாறுகிறது. கிரகங்கள் சுபபலன் கொடுக்கும் பொழுது சுபத்தன்மை அது நிச்சயம் பெறுகிறது என்பதுதான் அடிப்படையான உண்மைமா. சரி, இப்ப இறைவன் உங்க முன்னாடி வந்து நீங்க அவர்கிட்ட என்ன வரம் சார் கேட்பீங்க? அதாவதுமா நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து நிறைய பேருக்கு நான் நிறையவே சொல்லியிருக்கிறேன். நான் வந்து கேட்கும்பொழுது எப்பொழுதுமே எனக்கு கஷ்டத்தையும் எதிரிகளையும் கொடு அப்படின்னு தான் நான் இறைவன் கிட்ட எப்பொழுதுமே அடிக்கடி கேட்பேம்மா. ஏன் சார்? அதாவது வாழ்க்கையில் வந்து நாம் என்றைக்குமே இறைவனை நினைக்கணும் சரிங்களா. ஒரு மனிதன் வந்து கடினத்தையும் எதிர்ப்பையும் அதிகம் பார்க்கும் காலங்களில் தான் இறைவனை கணம் கணம் தினம் தினம் நினைக்க முடியும். அவன் கடினத்தையும் எதிர்ப்பையும் அதிகம் பார்க்கிறான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அந்த இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கா.
இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்க யார்ட்டாவது ஒருத்தர்கிட்ட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற வாழ்த்தை இறைவனை பத்தி கேட்டு பாருங்க, தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆனா கடினமா இருக்க வாழ்த்தை போயிட்டு இறைவனை நினைச்சிட்டு இருக்கீங்களா, எப்பொழுதுமே அவனை தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனால வாழ்க்கையில உண்மையா சொல்ற என்னுடைய கான்செப்ட், எனக்கு எதிரிகளை நிறைய கொடு, கஷ்டத்தை நிறைய கொடு. ஏன்னா பகவான் அப்போதான் நான் எப்பொழுதுமே நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த நினைப்பதன் வாயிலாக எனக்கு எப்பொழுதுமே வெற்றிகள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதுதான் அடிப்படையான உண்மை. மறவா வரும் வேண்டும் இறைவா அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். சரி, இப்போ பிறவி குறைபாடுகள் இருக்கு இல்லைங்களா, இதற்கும் வாசுக்கும் சம்பந்தம் உண்டா? நிச்சயமாமா. அதாவது பிறவியை குறிப்பவன் ராகு, இறப்பை மன்னிக்கணும், பிறவியை குறிப்பவன் குரு, இறப்பை குறிப்பவன் ராகு. இதுல பிறப்பு என்ற வடகிழக்கு சரியாக அமைந்து இறப்பு என்ற தென்மேற்கு சரியாக அமைந்து விட்டால் பிறப்பும் இறப்பும் சரியான நிலையில் அமையும். இதுல இரண்டிலும் வேறுபாடு அமைந்தால் பிறப்பும் இறப்பும் நிச்சயமாக வேறுபாடோடு தான் இருக்கும். அற்புதமான விளக்கம் சார். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நன்றிமா. நேயர்களே, அடியேன் ஜோதிடம், ஜீவனாடி மற்றும் வாஸ்துவின் வாயிலாக உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன். அடியேன் ஆசிரமம் அமைந்துள்ள இடம் சென்னை அண்ணா நகர் வெஸ்ட்ல அமைந்திருக்கிறது. முதல்ல ஈஸ்ட்ல இருந்துச்சு, இப்ப வெஸ்ட் மாத்தியாச்சு. கோயம்புத்தூர்ல காந்திபுரத்தில் அமைந்திருக்கிறது. முன்பதிவு செய்து வரவும் வகுப்புகளுக்கு நிச்சயமா முன்பதிவு செய்யணும். கோவை மக்களுக்கு சேவையாற்ற காத்திருக்கிறேன் என்று கூறி இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லாவித நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.